பிரைஸ் த லார்ட், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய வேதவினா போட்டிக்கான கேள்வியை நாம் பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி வந்து என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 5:2 வசனங்க என்ன அப்படின்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்கே நம்மோடே உடன்படிக்கை பண்ணினார். இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, ஆன்சரை கண்டுபிடிங்க. என்னென்னா, கடவுள் நம்மக்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணார், எங்கே பண்ணார், அந்த இடத்தோட பேர் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க. அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு இடத்தினுடைய பேர். எல்லாருக்கும் நிறைய ஒரு பரிச்சயமான ஒரு பேர் தான். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். அதே போல் இந்த மாதத்துக்கான 50 கேள்விகள் நிகழ்ச்சியில் அநேகர் நீங்கள் பங்கேற்று வருகிறீர்கள். பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? உடனே அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்புங்க. அவங்களும் பரிசுத்த மார்க் நற்செய்தி நூலில் படிக்கட்டும், படிச்சுட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சி அனுப்பட்டும். இந்த நாளுக்குரிய வாக்குதத்த வசனம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏசையா 60:3, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மிகப்பெரியதுங்க. நீங்கள் உங்களை குறித்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க தெரியலையா? ஆண்டவர் உங்களோடு இருந்தார் என்று சொன்னால் உங்களை தேடி மக்கள் வருவாங்கங்க. ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே உங்களுக்கு தருவாராக. கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பிறந்த நாள் காணுகின்ற அன்பு உள்ளங்களுக்கு பைபிள் உலகம் சேனல் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேக பிறந்த நாட்களை உங்கள் வாழ்க்கையிலே காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலே திருமண நாள் காணுகின்ற தம்பதியர்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. சுகவீனமாயிருக்கிறவர்களை, பலவீனமாயிருக்கிறவர்களை கர்த்தர் சுகப்படுத்துவாராக. ஆண்டவர்கிட்ட உங்கள் கவலையெல்லாம் வச்சுருங்க. உங்களுடைய தேவைகளெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும்படியாய் தேவன் அதை ஆசீர்வதித்து தரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கடவுளுக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்க. நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திக்கலாமா?